எல்லா குருமார்களுக்கும் நன்றிகள் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஜோதிடத்தை பத்தி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, கிளாஸ் வரது மாதிரி எதுவுமே தெரியாது. பட் இப்போ இந்த பாஸ்ட் மோர் தென் 20 கிளாஸ் ஆயிட்டு வந்து நல்லா புரிஞ்சுக்க முடியுது, நல்லா புரிஞ்சுக்க முடியுது, எனக்கும் பலன் எடுக்க முடியுது. மற்றொரு ஜாதகத்தை பார்த்தோம், வித்தின் ஃபியூ மினிட்ஸ்ல பலன் எடுக்க முடியுது அவுட்லைன் ஆகவே. அதனால எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்க வந்து கொஞ்சம் நான் கொஞ்சம் லேட்டாக தான் இருந்திருப்பேன், பட் இந்த கிளாஸ்னால இப்போ கிளாஸே இல்லைனாலும் இல்லையே ஹாலிடேஸ்லேயும் வந்து நான் வந்து ஒரு 3:50 காலை மணி எழுந்து முடிஞ்சது. ரொம்ப பங்க்சுவாலிட்டியாக அண்ட் டிசிப்ளைண்டாக போயிட்டு இருக்கு கிளாஸ். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கிளாஸ் எல்லாரும் எடுக்கலாம், பட் இருந்தாலும் அந்த தேசிகர் சொல்வார், மேடான தேசிகர் என்ன சார் எல்லாருக்கும் ஒரு சாமானியன் போய் கேட்பாரு வேதாந்த தேசிகர் கிட்ட, எல்லாருக்கும் தான் நீங்க வேதம் சொல்லி தரீங்க, ஏன் வந்து ஒரு சிலர் மட்டும்தான் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்காங்க? எல்லாரும் தான் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, படிக்கிறாங்க, உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, ரைட்டு. பட் ஏன் சில ஸ்டூடெண்ட்ஸ் காமிச்சு ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்காங்கன்னா அவங்க குரு மேல வச்சிருக்க நம்பிக்கைன்னு சொல்லிட்டு பொதுவுடைமூர்த்தி சாரும் சரி, மற்ற எல்லா குருமார்களும் சரி, ரொம்ப எல்லாருமே அவங்க மேலே நம்பிக்கை வச்சு பண்ணதுனால தான் இந்த ஏஎல்பி வந்து நாளுக்கு நாள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் 2 பேச்சஸ்லையும் ஃபுல்லான மாதிரி இருக்கு நான் கேள்விப்பட்ட வரையில. அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி அனுப்புகிறேன், இம்மிடியேட்டாக வித்தின் ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. எல்லா மென்டர்ஸும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு கலை, ஜோதிட கலை, ரொம்ப ரொம்ப எளிமையாக வந்து எப்படி அந்த க்ரஷ் பண்ணி அந்த எசன்ஸ் மாற்றும் அந்த ஜூஸ் மாதிரி நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துட்டு ஈஸியாக கொடுத்துருக்காரு. எனக்கு அட்வான்ஸ் கிளாஸும் போனோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கு. சாஃப்ட்வேர் இன்னும் வாங்கல, இந்த வீக் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். எல்லாரும் சொல்கிறாங்க சாஃப்ட்வேர் யூஸர், அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேரே யூஸர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. நான் இந்த வீக் வாங்க போகிறேன் சாஃப்ட்வேரு. ஸோ எல்லாருக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி சார். ஏஎல்பி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ், ரொம்ப தேங்க்ஸ். சாருடைய யூடியூப்ஸை நான் ஒரு ஃபியூ மந்த்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். அவர் சொல்கிற விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இப்போது அவர் கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 15 இயர்ஸாக அவர் பட்ட கஷ்டத்தை யாருமே டக்குன்னு எடுத்து டக்குன்னு கொடுத்துட மாட்டாங்க. ஒரு ஃப்ரூட்டை, ஒரு முருங்கை மரம் இருக்குது, அந்த முருங்கைக்கீரை நம்ம கேட்டாலே பக்கத்து வீட்டில் என்ன யோசிப்பாங்க, நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்த மரம், ஒரு மாமரம், ஒரு இளநீர்னா நம்ம யோசிச்சு தான் தருவாங்க, டக்குன்னு கொடுத்துட மாட்டாங்க. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவருடைய லைஃபை டெடிகேட் பண்ணி அவர் கொடுத்துருக்காரு. ஆனால் எல்லாரும் இதை பயன்படுத்தணும், பெட்டர் இன்பம் எல்லாரும் பெறணும்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிடனால ஒரு பயம், பெரிய கால்குலேஷனு, ஒரு லாக்டவுன் மாதிரி ஒரு பெரிய கால்குலேஷன், ஒரு சயின்டிஸ்ட்டு, ஒரு சேட்டலைட் ரிசர்ச் பண்ணுறவங்க, அந்த அவ்வளோ பெரியவங்க தான் வந்து பண்ண முடியும். ரொம்ப நாலேஜாக இருக்கும், ரொம்ப இயர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றவங்க தான் இது பண்ணணும்னு நினைப்பாங்க, அவங்க தான் கற்றுக்கணும். பட் நம்ம சார் வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய மனசு அவர். அவர் அந்த மாதிரி எல்லா கிளாஸ்லேயும் கிளாஸ் மட்டும் சொல்லிக்குவாங்க, இங்கே வந்து கர்மாவை பற்றி, செல்ஃப் டிசிப்ளைன் பற்றி, பங்க்சுவாலிட்டி பற்றி, ஈவன் ஒரு செப்பலை கூட வந்து நம்ம வணங்கிட்டு தான் போகணும்னு எல்லாருக்கும் அந்த நன்றியை சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால் எல்லாரும் சாருக்கும் நன்றியோட இருக்கணும், இறைவனுக்கும் எப்போ நன்றியோட இருக்கணும்னு தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ் சார், எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி 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 சார். நான் ரொம்ப நான் 6:30 தான் எழுந்திருப்பேன், இங்கே வந்ததுலேருந்து ஒரு 3:40 to 3:50 காலை மார்னிங் நான் வேக்கப் பண்ணுறேன் நான். அதனால் என் ஃபேமிலிக்கும் நான் இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன், அவங்களும் வந்து இந்த விஷயத்த புரிஞ்சிட்டு அவங்களும் வந்து இன்ட்ரெஸ்டட் ஃபார்வர்ட் உள்ள இஸ் ஐஎல்பி. அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என் ஃபேமிலியும். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஒரு 2-3 ப்ரெடிக்ஷன் சொன்னேன், ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக் கிளாஸ்லேயே இவ்வளோ அக்யூரேட்டாக எப்படி எடுக்க முடியுதுன்னு தெரியல. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவங்களும் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அவங்களும் ஜாயின் பண்ணால் தான் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அவங்களும் நெக்ஸ்ட் மந்த் அவங்க பர்சனல் ஷெடியூலாக முடிச்சுட்டு அவங்க ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. நிறைய சேஞ்சஸ் வந்துருக்கு சார், எனக்கே வந்து ஜாப்ல ஒரு இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து, என்ன பிரச்சனைன்னு தெரியவே இல்லை. கண்டினியூஸாக ஒரு ப்ராப்ளமாக மோர் தென் 9 இயர்ஸாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
ஆனா இப்ப ஏழுக்கு வந்து இந்த 1 மந்த்லதான் நல்லா பண்ணிட்டேன், ஓ இதனாலதான் இந்த பிரச்சனை வந்திருக்கு எனக்கு, ஓ இதனாலதான் ஸ்ட்ரகிளிங் ஆயிருக்கு, ஸோ இட் வில் டேக் சம் டைம் டு ரிலீஃப் ஃப்ரம் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு ரிலீஃப் எப்போ கிடைக்கணும் இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால நான் தைரியமா இருக்கேன், ரொம்ப கான்ஃபிடென்டா இருக்கேன் சார்.